வணக்கம். சற்று முன்னிலையில் முக்கிய தகவல். தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு மீண்டும் மகிழ்ச்சி செய்தி தற்போது கூறப்பட்டது. அதன்படி டாஸ்மாக் கடைகளுக்கு என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு, புதிய கட்டுப்பாடுகள் என்னென்ன இளமை, இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தோம், மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பற்றியும் தற்போது டாஸ்மாக் கடைகள் பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றை கொண்ட தேவையான நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சொல்றீங்க, பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கேன் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். தமிழகத்தில் டாஸ்மாக் கடையில் இரண்டு நாட்களில் ரூபாய் 358.11 கோடிக்கு மது விற்பனை, கடந்த ஆண்டு சாதனையை முறியடிக்குமா என கேள்வியில் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்போது இது தொடர்ந்து டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவது வழக்கம். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அன்று டாஸ்மாக் கடைகள் செயல்படாது. அதே போன்று கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஜனவரி மாதம் 16ஆம் தேதி அன்று ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இரண்டு நாட்கள் டாஸ்மாக் கடைகள் இயங்காது என்பதால் மதுபானங்கள் விற்பனை டாஸ்மாக் கடையில் அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் பொங்கல் மற்றும் இதர கொண்டாடங்களுக்கு நாட்களில் பொது மற்றும் மது விற்பனை அதிகரித்து வருவது வழக்கம். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதி இரண்டு நாட்களில் மொத்தம் 358.11 கோடி மது விற்பனை செய்யப்பட்டது. ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அன்று 155.06 கோடியாகவும் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 203.05 கோடிக்கும் மது விற்பனை செய்யப்பட்டது. இந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படுமா என்ப கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்நிலையில் தைப்பூசம் அன்று குடியரசு தினம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அன்று டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. புத்தாண்டு முந்தைய நாள் தமிழகத்தில் 147 கோடிக்கு டாஸ்மாக் கடையில் மது விற்பனை நடந்துள்ளது. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 8ஆம் தேதி அன்று 818 கோடிக்கு மது விற்பனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த வாரமும் டாஸ்மாகில் மது விற்பனை அதிகரித்துள்ளது. மொத்தமாக 3 நாட்கள் விற்பனை எவ்வளவு மற்றும் மண்டல வாரியாக எத்தனை கோடிக்கு மது விற்பனை நடைபெற்றது என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என கூறப்பட்டது. தற்போது கடந்த ஆண்டு பொங்கல் விடுமுறையின் போது ரூபாய் 589 கோடிக்கு டாஸ்மாக் மது விற்பனை செய்யப்பட்டுள்ளது என கூறப்பட்டது. அதே போன்று தமிழகத்தில் 2 நாட்களுக்கு பிறகு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் என்றால் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தில் ஒமைக்கான் தொற்று அதிவேகமாக பரவி வரும் நிலையால் தற்போது டாஸ்மாக் கடைகள் மற்றும் இதர கடைகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்படும் என தற்போது அரசு வட்டாரங்கள் கூறப்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாக ஒமைக்கான் தொற்று அதிகரிப்பின் காரணமாக தற்போது முழு ஊரடங்கு மற்றும் கடுமையான கட்டுப்பாடுகள் நீடிக்கப்படலாம தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாக தமிழகத்தில் டாஸ்மாக் கடையில் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளி கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.